என்னன்னா ஒரு மாட்டு வண்டி செட்டப்ல நின்று இருக்கு, உள்ள யாரோ குக் பண்ணிட்டு இருக்க மாதிரியே இருக்குன்னு பார்த்தோம். என்னன்னு பாத்தீங்கன்னா மாட்டு வண்டி பார்பிக்யூ ஒரு ஷாப் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த செட்டப் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு, ட்ரெடிஷ்னலா இருக்கு, ரொம்ப சாஃப்டா இருக்கு, ரொம்ப கிறிஸ்பியாவும் இருக்கு, பெப்பரும் கொஞ்சம் நல்லா இருக்கு. காரம் பெப்பர் போட்டிருக்கீங்களா? பெப்பர் ப்ரோ, அப்புறம் சில்லி ப்ரோ. ஷாப் டைமிங் எப்படி ப்ரோ? 5:30 to 10 o'clock. ஆக்சுவலாக நம்ம திருப்பூர்லேருந்து ஒரு லாக் முடிச்சுட்டு அப்படி டேரெக்டாக வந்துட்டு இருந்தோம் வண்டியில். ஸோ அப்போ பார்த்த பின்னாடி இந்த செட்டப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் இந்த மாட்டு வண்டி அந்த டயரு வீலு எல்லாமே வச்சு செட் பண்ணியிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா சிக்கன், அப்புறம் காடை, அப்புறம் ஃபிஷ்ஷு, ப்ரான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. ப்ரைஸேஜ் வந்து 30 rupees to 30 rupees பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப கம்மி ப்ரைஸில் பண்ணிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ஷாப்பு திருப்பூருக்கு ரொம்ப புதுசுன்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் இப்போ தான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி யார் பார்த்தாங்கன்னு தெரியல. நம்ம ப்ரோ தான் பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டி பார்பிக்யூ ஷாப் ரன் பண்ணிட்டு இருக்காரு. ப்ரோ சொல்லுங்க, உங்க பேர் என்ன ப்ரோ? என் பேர் இளங்கோ ப்ரோ. எவ்வளவு வருஷமா அந்த ஷாப் ரன் பண்றீங்க? இல்ல ப்ரோ, 2 மந்த் ஆகுது ஸ்டார்டிங் பீரியட். ஓகே, என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரோ? காடை, ஃபிஷ், பிரான், சிக்கன் அவர் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்டார்டிங் பீரியட்னால. ஓகே, டவுட் ப்ரோ, இப்போ எங்கேயுமே இந்த கான்செப்ட் இல்ல, எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்துச்சு? நம்ம கேட்டரிங் முடிச்சிருக்கனால கொஞ்சம் டிஃப்ரெண்டாக யோசிச்சு, டிஃப்ரெண்டாக யூனிக்காக கொடுக்கறதுனால யோசிச்சு பார்த்துட்டு இருக்கோம். அது சரி, எல்லாரும் புல்லட்டு ப்ளஸ் ஸ்கூட்டி அது மாதிரி தான் போட்டுட்ருக்காங்க. சரி, நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஒரு ட்ரெடிஷ்னலாக ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர் சிட்டி திருப்பூரில் பார்த்தீங்கன்னா ட்ரக்கு, அப்புறம் அந்த புல்லட் அந்த மாதிரி பார்பிக்யூ ஷவர்மா அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக மாட்டு வண்டி பார்பிக்யூன்னு சொல்லிட்டு இவர் தான் ஃபஸ்ட் டைம் ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மாதிரி கான்செப்ட், புதுசாக பண்ணிகிட்டு இருக்காரு, ரொம்ப யூனிக்காகவும் இருக்குது. இந்த ஷாப்பு கரெக்டாக எக்ஸாக்டாக லொக்கேஷன் எங்கே ப்ரோ இருக்குது? கரெக்டாக டிகேடி மில் ஷாப்லேருந்து கிருஷ்ணா மெஸ் சொன்னாலே எதாவது தெரிஞ்சிடும் ப்ரோ. டிகேடி மில் கிருஷ்ணா மெஸ்ன்னு சொன்னீங்கனாலே இந்த ஷாப் அவைலபிள் இருக்குது. இதோட லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ப்ரோ. ஆன்லைன் ஆர்டர்லாம் பண்ணுறீங்களா? இல்லை, இப்போ ஸ்டார்டிங் பீரியட்னால கொஞ்சம் நேரில் வந்து பர்சஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் இனிமேல் கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணலாம், அப்டேட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. ஓகே, ஸோ நம்ம ப்ரோ இப்போ தான் ஷாப் ரன் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அந்த வியூவர்ஸ் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா அவர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ. வேறு என்னென்னலாம் பண்ணிட்டுருக்கீங்க? இனிமேல் ஷவர்மா பண்ணுற மாதிரி இருக்குது, ப்ளஸ் ஓல்ட் ஃபிஷ் தர மாதிரி இருக்குது. என்ன ப்ரைஸ்லேருந்து என்ன ப்ரைஸ் வரைக்கும் இருக்குது? 30 rupees இருக்குது ப்ரோ. அது வந்து சிக்கன் 30 rupees வருது, அப்புறம் காடை அது மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கோம் ஃபுல்லாக. வேறு ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் எதாவது பண்ணுறீங்களா? ட்ரெடிஷ்னல் ஸ்டைல்னு பார்த்தீங்கன்னா காடை தான், காடை தான். இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா என்ன சிக்னேச்சர் டிஷ்னு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் காடை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் ஒவ்வொன்றா டேஸ்ட் பண்ணி பண்ணலாம் ப்ரோ. இப்போ சிக்கனில் என்ன இருக்குது ஸ்பெஷல் இருக்குது? சிக்கனில் வந்து விங்ஸ் இருக்குது ப்ரோ, போன்லெஸ். நம்ம சிக்னேச்சர்னு பார்த்தீங்கன்னா போன்லெஸ் வரும், போன்லெஸ் வந்து ஒரு ஜஸ்ட் ஃபுல்லாக வரும். அது வந்து 400 grams அந்த ரேஞ்சுக்கு வரும், வேறு யாரும் கொடுக்குற வாய்ப்பு இல்லை. அப்புறம் லெக்கு, தைஸு, போன்லெஸ் அவ்வளோதான் ப்ரோ. சரி, ஓகே, இன்றைக்கி நம்ம சிக்கன் ஆர்டர் பண்ணிவிட்டு அது எப்படி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஆர்டர் பண்ண சிக்கன் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துருச்சு ப்ரோ. இதெல்லாம் என்னென்னு ஓவனா சொல்றீங்களா? இது என்ன ப்ரோ? இது ப்ரோ பிரஸ்ட் ப்ரோ, போன்லெஸ், ஒரு ஹோல் ப்ரோ போன்லெஸ். ஓகே, இது ப்ரோ, இது தைஸ் ப்ரோ, இது லெக் ப்ரோ, லெக். இது வந்து பிரஸ்ட் போன்லெஸ். ஆ, சரி, இதை எப்படி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ பீக்கவே ரொம்ப கிறிஸ்பியாக சாஃப்டாக இருக்குது. ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்குது, பெப்பரும் கொஞ்சம் நல்லா இருக்குது. காரம் பெப்பர் போட்டிருக்கீங்களா? ஆ, பெப்பர் ப்ரோ, அப்புறம் சில்லி ப்ரோ ஃபுல்லாக. பெப்பரும் சில்லி ஆட் பண்ணியிருக்கீங்களா? ஸோ டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ப்ரோ. இந்த மைனஸ் சாலட் எல்லாம் நீங்களே பண்ணதா ப்ரோ? ஆமாம் ப்ரோ, ஓனாக தான் பண்ணுறது.
எல்லாம் மேக்கிங் வந்து ஹோம்மேட் தான் ஃபுல்லா. இந்த சாலட் மசாஸ் எல்லாமே நீங்களே தான் பண்ணீங்க? ஓனா தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓனா தான் பண்ணிட்டு. நெக்ஸ்ட் இது என்ன ப்ரோ சொன்னீங்க? தைஸ். தைஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது கொஞ்சம் ஹார்டா இருக்கு, ஆனா இருந்தாலும் பீஸ் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்க. கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்கு ரோஸ்ட் மாதிரியும். அடுத்து லெக்கு. லெக்கும் இது ஆக்சுவலாக ஒரே டேஸ்ட் மாதிரி தான் இருக்கு. ஏன் ப்ரோ? இதுவும் அதே மாதிரி தான், இதில் பெப்பர் சில்லி இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. மூணுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கு. இவங்ககிட்ட நிறையா டிஷ்ஷஸ் இருக்கு. நமக்கு சிக்கன் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு சிக்கன் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இவங்க ஷாப்பில் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா காடை, ப்ரானு, ஃபிஷ்ஷு எல்லாமே நிறைய அவைலபிள் இருக்குது. நமக்கு சிக்கன் தான் பிடிக்கும், ஸோ சிக்கன் ஆர்டர் பண்ணியிருக்கோம். சிக்கன் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. காரம் இருந்தாலும் டேஸ்ட் ரொம்ப பக்காவாக இருந்துச்சு. சிக்கன் தவிர இவர்கிட்ட நிறையா டிஷ்ஷஸ் இருக்குது. ப்ரானு, ஃபிஷ்ஷு, அப்புறம் காடை எல்லாமே அவைலபிள் இருக்குது. ஸோ அந்த திருப்பூர் சைக் இந்த பக்கம் வந்தீங்கன்னா அந்த ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள். ஷாப்போட லொக்கேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ரோவோட காண்டாக்ட் நம்பரும் தரேன். ஷாப் டைமிங் எப்படி ப்ரோ? 5:30 to 10:00 ஷார்ப். 5:30 to 10:00 டைமிங் பார்த்தீங்கன்னா 5:30 to 10:00 வரைக்கும் இருக்குது. ஏழு நாள் இருக்கும். ஃப்ரைடே தவிர எல்லா நாளும் ஷாப் அவைலபிள் இருக்கும். ஸோ திருப்பூர் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஷாப்பை மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லாகில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.